ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் பார்க்கலாமா. டேட் வந்து செப்டம்பர் 20, 19th பேப்பருக்கு வரலல்ல, எஸ் நோ எடிஷன். செப்டம்பர் 18th வந்த நியூஸ் ரெண்டுமே இன்றைக்கி வந்திருக்கு. இந்த டாபிக் இருக்குல்ல, கனடா டாப்பிக்கும் சரி, அப்புறம் வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் பார்த்தோம்ல, ரெண்டுமே 18th வந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை படிக்கலாமா? எஸ் இந்தியா டினைஸ் எனி ரோல் இன் நிஜார் ஸ்கில்லிங் இன் கனடா. ஸோ இந்த நியூஸ் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேக்ரவுண்ட் தேவை. பேக்ரவுண்டை சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது தெரியும்ல. ஸோ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியும் போது இன்னொரு முக்கியமான ஆளும் பிரிஞ்சாங்க. இங்கே பஞ்சாப் இருக்கும்ல, எஸ் பஞ்சாப் ரெண்டாக பிரிஞ்சது. பாதி பஞ்சாப் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு, பாதி பஞ்சாப் இந்தியா கிட்ட இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு என்னங்க தோணும், எல்லா ஸ்டேட்டும் நல்லா இருக்கு பட் நம்ம ஸ்டேட் மட்டும் உடஞ்சி போயிருக்கு, நம்மளை பிரிச்சுட்டாங்க, அப்போ நமக்கு பவர் இல்லை போல, அப்படி யோசிப்பாங்கல்ல. அப்போ அமைதியாக இருந்தால் ஃபியூச்சரில் நம்ம மக்களுக்கு வந்து பவர் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நாம் எல்லாரும் பஞ்சாபி பேசுகிற மக்கள், நாம் எல்லாரும் சீக்ஸ் இருக்கோம்ல, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டு கேட்போன்னு கேட்டாங்க. கரெக்டாக அதோட ரிசல்ட் தான் என்ன உருவாச்சு, 1966 பஞ்சாப்னு ஒரு ஸ்டேட் உருவாகுதா? எஸ். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? சி ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்தியா வச்சுக்கலாம், ஓகேவா, இது பஞ்சாப் வச்சுக்கலாம், இந்த பஞ்சாப் பிரிச்சுட்டாங்க, இது பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சா, மிச்சிருக்காங்கல்ல. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் 2% ஆஃப் பாப்புலேஷன் தான். அப்போ எப்படி ஓட்டு போட்டாலும் இவங்களோட வாய்ஸ் பெருசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காது. அப்போ இவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆனால் என்ன, ஒரு சட்டமன்றம் உருவாகும், அப்புறம் அங்கேருந்து ஒரு எம்பி போவாங்க. கரெக்டாக ஸோ பஞ்சாபி பேசுகிற இந்த சீக் மக்களுக்காக ஒரு ஸ்டேட் உருவாக்கணும் சொல்லி போராடினாங்க. அது 1966 கிடச்சது பஞ்சாப். பட் பஞ்சாபி மக்கள் அதோட நிற்கல. சரி, அது பெரிய என்ன சொல்ல முடியாது, மோஸ்ட் யூனிக் சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மேப் பாருங்களேன், இந்தியாவில் இப்போ நம்ம ஊர் நவா இருந்துச்சு, மெட்ராஸாக இருந்துச்சு, தமிழ்நாடுன்னு மாற்றிட்டோம். கரெக்டாக இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க தான் மெஜாரிட்டி. பட் இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, தமிழ்நாடுன்றது தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணணும் பேசுகிறோம்ல, அந்தமாதிரி கோர்க்கா லேண்ட் டிமாண்டு, அப்புறம் இந்த சிவசேனா பார்ட்டி, அந்த மாதிரி கலிஸ்தான ஒரு மூமெண்ட், ஓகேவா. ஸோ எப்பொழுதுமே ஒரு டிமாண்ட் வந்து ஒன்றே நிற்காது. இப்போ ஸ்டேட் கட்டிடுச்சா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அதிகமாக போவாங்களா, அப்படி தான் நம்ம யோசிப்போம். கரெக்டாக. பட் கலிஸ்தானோட யூனிக் என்னன்னா, அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட்டாக மாறிடுச்சு, மிலிட்டரி மூமெண்ட்டாக மாறிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்களோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு ஐடியாக்கான எக்ஸாம்பிள், எங்களுக்கு பஞ்சாப் மட்டும் பத்தாது, பஞ்சாப் ஸ்டேட்ன்றது மட்டும் பத்தாது, எங்கள் தனி நாடு தேவை. எங்கள் நாடு பேர் என்னது, கலிஸ்தானா, எஸ். அப்போ ஸ்டேட் சென்ட்ரிக் மூமெண்ட்லேருந்து ஒரு நேஷனல் சென்ட்ரிக் மூமெண்ட்டாக மாறுது. பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து காலிஸ்தானாக மாறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம்ல, தமிழ்நாடு தமிழருக்கே சொல்கிறோம்ல, தனி தமிழ்நாடு நிறைய பேசுகிறோம்ல, சேம் லைக் தட். ஸோ அகைன் சொல்கிறேன், இவங்களோட மோஸ்ட் யூனிக்னு சொல்லலாம், லிமிடேஷன் சொல்லலாம். அந்த மூமெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆயுதங்களை பயன்படுத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1980s டைம்லலாம் அங்கே இருக்கிற லீடர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த 4-5 தனி நாடே உருவாக்கலாம், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணுறாங்க. அந்த நாட்டுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சாபில் முக்கியமான கோயில் இருக்குல்ல, அந்த கோல்டன் டெம்பிள், அந்த கோல்டன் டெம்பிள்குள்ளே வந்து நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வச்சுக்கும், அதுக்கு ஜென்ரலாகவே தனியாக ஒருத்தவங்க நாடு கேட்டால் பிடிக்காது, ப்ளஸ் இவங்க பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானால ஈஸியாக டேரெக்டாக இந்தியாவோட சென்டருக்கு வர முடியும். கரெக்டாக. ஸோ இது தனி நாடுனா கரெக்டாக இங்கே இந்தியாவுக்குள்ள வர முடியும்ல, எஸ். ஸோ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்களே. ஸோ யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்களே, எஸ். முக்கியமாக யார் அந்த ஆயுதம் வச்சிருக்காங்களே, அப்போ யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட் இருக்காங்களோ அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுது கவர்மெண்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் போய் கோல்டன் டெம்பிளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த போராட்டத்தை அடக்கினா மட்டும்தான் அந்த பஞ்சாப் தனி நடப்போகாது, இந்தியாவுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வேறு வழியில் என்ன பண்ணுறாங்க, ஆர்மிஸ் உள்ளே போயிட்டு கோல்டன் டெம்பிளுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற எல்லா சீக்ஸையும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ கலவரம் ஆஃப் ஆகுது. அதோட ரிசல்ட் என்னது, இந்திரா காந்தியை கொலை பண்ணுறாங்களா, எஸ். இது உங்களுக்கு தெரியும். பட் நான் அகைன் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ ஜஸ்ட் பார்த்துக்கு. ஏன்னா எவ்வளோ தான் சொன்னாலும் என்னோட லெவலில் நான் இன்டென்ஸாக உங்களுக்கு சொன்னா தெரியல. ஸோ இந்த வீடியோ புரியுதா பாருங்க, நான் 2x ஸ்பீடில் போடுறேன், ஃபாஸ்ட்டாக பார்த்துருக்கேன், ஓகேவா. அது உங்களுக்கு தெரியுதுல, கோல்டன் டெம்பிள் தானே, எஸ். கோல்டன் டெம்பிளில் அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறது யார், சிக்ஸா. ஸோ ஆர்மி சொல்லி சொல்ல போகிறாங்க, எதுக்கு அங்கே உள்ளே வந்து என்ன இருக்குது, ஆர்ம்ஸ் இருக்குல்ல, எஸ். அதெல்லாம் எடுக்கிறது, ஓகே. நீங்கள் நீங்களே பாருங்கள். உள்ள வந்து சிக்ஸ் கூட்டு போறாங்களா, எஸ். இதெல்லாமே அந்த டெம்பிளுக்குள்ள இருந்த ஆயுதங்கள். ஸோ இதனாலதான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒருவேளை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட்டா இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்காரு, ஓகேவா. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிடேஷன்ஸ், அவங்களோட லிமிடேஷன்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்க போயிடுவாங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா, கனடா இங்கே அங்கே செட்டில் ஆகுறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் அங்கேருந்து எங்களுக்கு வந்து பஞ்சாப் தனி காலிஸ்தானா தேவை பேசுவாங்களே, சேம் லைக் தட். ஸோ எல்லோரும் வெளியே அனுப்புகிறாங்க பாருங்க. ஸோ இப்போ அதில் இப்போ இன்டென்ஷனாக ஊர் இது கனடா. ஸோ கனடாவில் யார் இருக்கா, சிக்ஸ் இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓகே. ஸ்டாப் பண்ணிக்கலாமா, அது ஆஃப் பண்ணலாம், ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுல, எஸ். ஸோ கோல்டன் டெம்பிளில் நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ இந்த டைமில் யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கா, இந்திரா காந்தியா. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு ரிலீஜன் எமோஷனில் மாற்றுவாங்களே, கோயிலுக்குள்ளே ஒரு பிரைம் மினிஸ்டர் அலோ பண்ணியிருக்காரு, அப்போ அப்படி பண்ணுறாங்க, இந்திரா காந்தியை வந்து கொலை பண்ணுறாங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இதுக்கும் கனடாக்கும் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுல, யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண ஆசைப்படுதோ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படி வேறு ஒரு தஞ்சம் அடைவாங்களே, கரெக்டாக. ஸோ கனடாவில் போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ எல்லா வருஷமும் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா, கனடாவில் இருக்கிற மாதிரி அதாவது இந்தியர்கள் தான் அவங்க, கரெக்டாக கனடாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு கலஸ்தரம் மவுண்ட் வேணும் அப்படின்றத போராடுவாங்க. பட் அவங்க பாயிண்ட் என்னென்னா, அங்கே போய் செட்டில் ஆகிறாங்களே இந்த கலிஸ்தான் கேட்குற மக்கள், அவங்களோட போராட்டமே எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இயரில் இந்த சிக்ஸ் மக்கள் வந்து நடத்தின போராட்டம், இந்த போராட்டம் தெரியுதா பாருங்கள், தெரியுதுல்ல, இந்திரா காந்தி ஒரு சிலையை ரெடி பண்ணி அவங்களை சுட்டு கொண்டாங்கள, அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி சுடுற மாதிரியே, இதை தான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை உருவாக்கி போராடுறாங்க. ஓகே, ஓரளவுக்கு தெரியுதுல்ல. எஸ், புரியுதா? அப்போ இவங்க யார், இவங்க இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரை கையை தூக்கி சுடுற மாதிரி இன்னொரு கண்ட்ரியில் பேசுகிறாங்களா? ஸோ அவங்க அவங்களோட போராட்டத்தோட ஸ்டைல் பார்த்தீங்களா? ஸோ இப்படி வந்து கனடாவில் ஒரு குரூப் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணணும், அவங்கள கட்டில் பண்ணுவோங்களே, கரெக்டாக போராட்டம் முக்கியம், அந்த போராட்டம் வன்முறையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவோம்ல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, கனடாவோட பிரைம் மினிஸ்டர் கனடாவில் ரைட் டு ஸ்பீச் இருக்குது, யாரும் என்ன வேணால் பண்ணலாம் சொல்கிறாங்களே. பட் அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்களா, போராட்ட முறை, அது ரைட் டு ஸ்பீக் முறையில் இல்லை, ரைட் டு டேக் ஆர்ம்ஸ் மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு யாரை பிடிக்காது, கனடாவோட ஆக்ஷன் பிடிக்காதுல்ல. எஸ், ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் இப்போ அந்த நியூஸை பார்க்கணும். உங்களுக்கு நியூஸ் இப்போ தெரியும் உங்களுக்கு, ஸோ ஆல்ரெடி பேக்ரவுண்ட் சொன்னேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் கனடாவில் ஒரு முக்கியமான ஒரு கலிஸ்தான் தனியாக கேட்குற ஒரு சிக் ஒரு லீடரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பேர் என்னது, ஹர்தீப் சிங் நிஜாரா. ஸோ இப்போ இதை படிக்கலாமா? இல்லை இல்லை, இது நம்ம தமிழில் படிக்கலாம். இன்றைக்கி தினமனோட ஃப்ரண்ட் பேஜ்லேயும் இந்த சேம் நியூஸ் தாங்க, சேம் ரெண்டு நியூஸ், அந்த ரிசர்வேஷன் பில்லு அகெயின் சேம், அந்த கனடா இஷ்யூ லைன் படிக்கலாம். ஸோ தேடப்பட்டு வந்த காலிஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாதி ஹர்ஜிப் சிங் நிஜார், 45 வயசு, கனடாவில் கொல்லப்பட்டதற்கு இந்திய அரசு உளவாளிகள் தலையீடு உள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ, யார், கனடா வர பிரைம் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்கார், நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டினார். ஸோ ஸ்டோரி புரிஞ்சு போச்சுல. இந்தியாவில் தேடப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அங்கே போயிட்டாரு, கனடா போயிட்டாரு, இப்போ அவர் யார், கனடாவோட சிட்டிசன், அவர் வந்து கொல்லப்படுறாரு. இவரை யார் கொலை பண்ணது, யாரை விசாரிக்கிறா, கனடாவோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது ஒரு கெஸ்ஸிங் தோணுது, அதாவது மேபி இந்த கொலைக்கு இந்தியா வந்து காரணமாக இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதை வந்து பிரைம் மினிஸ்டர், அவங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரி, ஆக்சுவலாக இப்போ இந்த கனடாவோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குல்ல, அது யாரோட கம்பைன்னா, கனடா இருப்பாங்க, யூஎஸ்ஏ இருப்பாங்க, ஆஸ்திரேலியா இருப்பாங்க, இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்தால் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அப்போ அவங்க கொடுத்த ரிப்போர்ட் மாதிரி தானே இது, கரெக்டாக. அப்போ யூஎஸ் உள்ள வர மாதிரி இருக்குல்ல. ஸோ கனடாவோட பிரைம் மினிஸ்டரோட பாயிண்ட் என்னது, கனடாவோட சாவரனிட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, எங்கள் பவுண்டரிக்குள்ளே இன்னொரு கண்ட்ரி வந்து எப்படி வந்து ஒரு ஆள் கொலை பண்ண முடியும், இப்போ பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்நாட்டில் கனடாவில் உள்ள இந்திய தூதரக மூத்த அதிகாரி நாட்டை விட்டு வெளியேறுமாறும் கனடா அரசு உத்தரவிட்டது. ஸோ இந்தியாவோட பாயிண்ட் என்னவாக இருக்கும், நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் பாயிண்ட், முதல்ல இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற ஆட்களை கனடா என்ன பண்ணிட்டே இருக்குது, உள்ளே சேர்த்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்து மட்டும் இல்லாமல் ரைட் டு ஸ்பீச்ன்ற பேரில் ஆன்டி இந்தியன் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரொடெஸ்ட் கண்டிக்கவும் மாட்டேங்குது. இப்போ மூணாவதாக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஆளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி கனடாவில் இருக்கிற இந்தியன் எம்பசி வெளியனுப்புறீங்களோ, நாங்களும் இந்தியாவில் இருக்கிற கனடா எம்பசி வெளியனுப்புறோம் அனுப்புறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ரொம்ப நாளாக ஒரு கான்ஃப்ளிக் இருக்குன்னு தெரியல. பட் இன்னொரு பாயிண்ட் என்னது, இந்தியன்ஸ் மோஸ்ட்லி செட்டில் ஆகுறது எங்கே, கனடாவில். அப்போ இந்த இஷ்யூ முடிஞ்சளவுக்கு நம்ம சீக்கிரம் சரி பண்ணுவோம்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஒரு ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கீங்கன்னா இதை எப்படி சரி பண்ணலாம், நீங்கள் யோசிங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலாம், இந்தியா மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்களே, யார் வைக்கிறா, கனடா பிரைம் மினிஸ்டர். அந்த அக்யூசேஷனுக்கு சாலிட் எவிடன்ஸ் இருக்கா, அந்த எவிடன்ஸை ரிலீஸ் பண்ணணுமா? ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் சாலிட் எவிடன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் நிற்கலாமா இந்தியா, இது ஒரு ஐடியா. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த நிஜர்ன்ற ஒரு யார், காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸோட லீடர் அவர். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் யார், ஒரு டெரரிஸ்ட். ஸோ டெரரிஸ்ட்டை கனடாவோட சிட்டிசனை அனௌன்ஸ் பண்ண ஒரு கண்ட்ரி கிட்ட இந்தியாவோட ரிலேஷன் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணணும், இந்தியா முடிவு பண்ணணும். மூணாவது, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இப்போ அது ஹோல்ட் ஆகிடுச்சா, இது என்ன பண்ணலாம், இந்த மூணுத்தையும் யோசிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் யார் சொல்கிறா, இன்றைக்கி சென்டர் பேஜில் வந்த ஆர்டிக்கல், இப்போ இருக்கிற சீரியஸ் அலிகேஷன்ஸ், இந்த செகண்ட் பேரால் கொடுத்த பாயிண்ட்ஸ் தான் இந்த மூணு பாயிண்ட். ஸோ ஃப்ரீ டைமில் இதை படிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் தாங்க, ஓகேவா. 1973க்கு அப்புறம் இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டரும் கனடாவுக்கு போனது கிடையாது. என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், கனடா என்ன பண்ணுது, அந்த இந்தியாவோட டெரரிஸ்ட்லாம் உள்ளே போகிறாங்களே அது அளவு பண்ணதில்ல. எஸ், ஸோ 2015 முதல் முறையாக யார் ஸ்டெப் எடுக்கிறார், மோடி தான் ஸ்டெப் எடுக்கிறார். ஸோ 2015 நம்ம பிரைம் மினிஸ்டர் கனடாவுக்கு விசிட் பண்ணுறார், 1973க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன மீனிங், காலிஸ்தான் இஷ்யூலாம் பெரிய விஷயம் கிடையாது, அதை விட நம்ம ரெண்டு பேர் கண்ட்ரிஸ் முக்கியம், மக்கள் வாடுறாங்க, அதான பாயிண்ட்டு. எஸ், ஸோ இதோட ரிசல்ட் தான் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ற இந்த பேசிக் பாயிண்ட் நம்ம பேசினது. ஓகே, அடுத்த ஃபேக்ட் என்னது, பஞ்சாபி பேசுகிற மக்களுக்குன்னு தனி ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும்னு பேசினாங்களே, ஃபஸ்ட்டு ஸ்டேட் உருவாக்கணும்னு அந்த மூமெண்ட்டுக்கு பேர் இருக்குங்க, பஞ்சாபி சுப மூமெண்ட். ஸோ இந்த மூணோட ரிசல்ட் தான் என்ன ஆகுது, பஞ்சாப்னு தனி ஒரு ஸ்டேட் உருவாக்குதா. எஸ், அடுத்து 1973 தான் முக்கியம்,
அப்போ என்ன பண்ணுறாங்க, பஞ்சாபி பேசுகிற மக்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன். இது ஆக்சுவலாக ஃபேக்ட் முக்கியம் கிடையாது, பட் இது ஒன்று நமக்கு தெரியாமல் கூடாதுல. ஜென்ரலாக பார்த்தா பரவாயில்ல, நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறோம், ஸோ நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த தீர்மானத்தோட முடிவு என்ன, பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு அதிகாரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டோனமி தேவை, எக்ஸ்ட்ரா பவர் தேவை. எக்ஸ்ட்ரா பவர் என்ன, நமக்கான கான்ஸ்டியூஷனை நாமளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க 1973. ஸோ இந்த இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு நியூயார்க் டைம்ஸ் பேப்பர் தெரியல, அதில் பெரிய இஷ்யூவாகவே வருது. தி பர்த் ஆஃப் காலிஸ்தான் அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ்லேயே வருது. இந்த பேர் படிங்களே, ஜெர்னைல், JRNIL, ஜெர்னைல் சிங் வருது, பின்ரன் வாலே. ஸோ பஞ்சாப் மக்களுக்கு இன்னும் அதிகமான பவர் தேவை அப்படின்னு பேசின ஒரு முக்கிய லீடர், அதிகமான யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண ஒரு லீடர், அதனால பேர் தான் அவசியம். அடுத்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பார்த்தோமா, ஏன்னா என்ன அது எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கா, எஸ் அது எந்த இயர் 1984. ஸோ அந்த ஃபேக்ட் தெரியணும். அடுத்து சீக் டயோஸ்போரா அப்படின்னு அர்த்தம், சீக்ஸ் மக்கள் மற்ற ஊர்லேயும் வாடுறாங்க, வெளிநாட்டில் வாடுறாங்க, முக்கியம் மூணு ஊர்லங்க, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே. இந்த மூணு கண்ட்ரீஸ்லையுமே சீக்ஸ் என்ன பண்ணுறாங்க, காலிஸ்தான் மூமெண்ட்டை அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க, அதை இன்டெரக்டாக அந்த கவர்மெண்ட் வந்து கண்டுக்காம விட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அதில் ஒரு ரீசன்ட் கான்ட்ரவர்சி தான் இந்திரா காந்தி அசோசியேட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம்ல, எஸ் ஸோ இந்த பேக்ரவுண்டோட இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் படிங்க, பேஜ் நம்பர் 14, 14, 12, எடிட்டோரியல் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக படி.